தோடு கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் பயிற்சியாளர் நாகராஜனுக்கு ஜூன் 11 தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பித்து தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தடகள அகாடமியில் தன்னிடம் பயில வந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் கூறிய நிலையில் தற்போது பயிற்சியாளர் நாகராஜன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தற்போது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் நாகராஜன் தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சிறா நீதிமன்ற சிறப்பு நீதிபதி அவர்கள் முன்னிலையில் நேற்று இரவு ஆஜர்படுத்தினார்கள். இரவு சுமார் 10 மணி அளவில் ஆஜர்படுத்தும் போது கைது செய்ததற்கான முறையான ஆவணங்கள் ஏதுமும் இன்றியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வயது சான்றிதழை சமர்ப்பிக்காமதால் அவரது ரிமாண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்துவிட்டார். திரும்பவும் இரவு 12 மணிக்கு நீதிபதி அவர்களை அணுகி பாதிக்கப்பட்ட பெண்ணின் வயது சான்றிதழை பெற்று வந்து மீண்டும் ஆஜர்படுத்தினார்கள். அப்பொழுது நீதிபதி கோப்புகளை சரிபார்த்து அதில் மீண்டும் ஒரு தவறை சுட்டிக்காட்டி காவல் அதிகாரிகளை கண்டித்து இதுபோன்ற தவறான செயல்களில் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தாமல் எதிரிகளை கைது செய்தால் அவர்களுடைய உறவினர்களுக்கு யாருக்காவது தகவல் தெரிவிக்கும் என்ற வழிகாட்டு முறையை பின்பற்றாமல் நீங்கள் வந்து ஆஜர்படுத்தீர்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேராதி கேட்டுவிட்டார். அதேபோல் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறி நாளை காலை மீண்டும் என்னிடம் ஆஜர்படுத்தும்படி கேட்டுக்கொண்டதன் பின் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் காவல் அதிகாரிகள் திரு ராகராஜ் அவர்களை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தினார்கள். அவரிடம் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை நீதிபதி அவர்கள் சரிபார்த்து அதனை ஏற்றுக்கொண்டு வரும் 11:06 வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மேலும் சிறைச்சாலையில் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கோகுல், தற்போது போக்ஸ்கோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தற்போது 12 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கிய ராஜகோபாலன் நாகராஜுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இப்ப அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவர் ஏற்கனவே தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது உடல்நிலை எப்படி இருக்கு? எந்த அடிப்படையில் தற்போது அவருக்கு நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கு? காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தேவா, அதாவது கடந்த நாகராஜ் கைது செய்யப்பட்ட போதே அவர் ஏற்கனவே மருத்துவமனையில் வைத்துதான் போலீசார் கைது செய்தார்கள். இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் நேற்றைய தினமே மேஜிஸ்ட்ரேட் நாகராஜுடைய உடல்நிலை குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தார். அவருடைய உடல்நிலை குறித்து ஏற்கனவே சிகிச்சை அளிக்கப்பட்டதா என்று குற்றம் கேட்டறிந்தார். தற்பொழுது ஜூன் 11 தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க போக்சோ சிறப்பு நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் முகமது பாருக் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து சிறைச்சாலையில் அவருக்கு மருத்துவ கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், ஏதாவது உடல்நல மருத்துவமனையில் அனுமதித்துதான் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தால் நீதிமன்ற அனுமதியோடு அவரை மருத்துவமனையிலும் அனுமதிக்கலாம். தற்பொழுது சிறையில் அவருக்கு உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே நாகராஜ் ஆஜர்படுத்தப்படும் போது ஒரு சில ஆவணங்களை எல்லாம் கேட்டிருந்தார். குறிப்பாக நாகராஜுடைய குடும்பத்தினரிடம் முறையான தகவல் தெரிவிக்கப்பட்டதா, எந்தெந்த மாணவிகள் புகார் அளித்தார்களோ அந்த மாணவியுடைய பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் எல்லாம் ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட் கேட்டறிந்தார். அது போன்ற உரிய ஆவணங்களை இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது காவல்துறை மேஜிஸ்ட்ரேட் முன்பு வழங்கியிருந்தார்கள். தொடர்ந்து நாகராஜுடைய வழக்கறிஞர் தரப்பு இது வந்து ஒரு பொய்யான புகார், 2013 ஒரு குற்றச்சாட்டு என்று கூறப்படுகிறது, அவர் மீது ஒரு வீட் பழி சுமத்துவதற்காக இது போன்ற ஒரு பொய்யான புகாரை வைத்திருப்பதாக மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவருடைய வாதங்களை முன்வைத்தார்கள். ஆனால்
அதை ஏற்றுக்கொள்ளாமல் மேசேஜ் தற்போது 12 நாட்கள் June 11 தேதி வரை அவரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே அவருக்கு கொரோனா பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது. அது போன்ற ஒரு முடிவு வராத காரணத்தால் அவர் சிலை சிறையில் வைப்பதற்கு காவல்துறை முதற்கட்டமாக முடிவு செஞ்சிருக்காங்க. சிலை சிறையில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்படுவார். தொடர்ந்து கொரோனா பரிசோதனை முடிவு இன்றைய தினம் வந்த பின்பு அடுத்த கட்டமாக மற்ற கைதிகளோடு அவர் சிறையில் வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்க தேவா. கோகுல், இப்ப இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய நபர் மீது இதுவரைக்கும் குற்றச்சாட்டை பதிவு செய்யல, திடீர்னு ஒரு புகார் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதன் காரணமா பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜகோபாலன் சம்பவத்திலையும் இப்ப 3-4 பெண்கள் அதே போலதான் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இப்ப இவர் மீது ஒரு பெண் புகார் சொல்லியிருக்காங்க, இவர் மேல மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா புகார் தெரிவிப்பதற்கு வசதியா ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா, அதற்கான தொலைபேசி எண்ணும் புகார் அளிப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு காவல்துறை யாரும் அறிவிச்சிருக்காங்களா, அதுக்கான முகாந்திரம் இருக்கா? இப்ப நிச்சயமாக இந்த புகாரை பொறுத்தளவு நாகராஜ் வந்து பயிற்சி அளித்த மாணவிகள் வந்து குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள், அவர்கள் ஒரு தடகளத்தில் ஏதாவது ஒரு சாதிக்க வேண்டும் என்ற என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு பயிற்சியில் ஈடுபட்டார்கள். அவருடைய பொருளாதார ரீதியாகவும் தொடர்ந்து இது போன்ற ஒரு பயிற்சியாளர் முறையாக பயிற்சி அளித்தால்தான் சாதிக்க முடியும் என்பதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த பயிற்சியாளர் நாகராஜ் இது போன்ற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தான் முதற்கட்டமாக அந்த விளையாட்டு ஆணையகத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. விளையாட்டு ஆணையகம் முதற்கட்ட துறை ரீதியான விசாரணையை மேற்கொண்டாங்க. ஆனால் இது பல ஆண்டுகளாகவே இது போன்ற குற்றச்சாட்டு உள்ளது. பாதிப்பு உள்ளான மாணவிகளோ அல்லது அந்த அவருடைய பெற்றோர்களோ எந்தவித ஒரு புகாரும் அளிக்கவில்லை. தொடர்ந்து அவர் பல ஆண்டுகளாகவே செய்து வந்த காரணத்தினால் ஒரு மாணவியுடைய பெற்றோர் மட்டும்தான் இது போன்ற ஒரு புகாரை அளித்திருந்தார். அந்த புகாரினுடைய சாராம்சம் தான் முதலில் வெளியாகியது. அந்த அடிப்படையில் காவல்துறை முதற்கட்டமாக எந்தவித ஒரு புகாரும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் பரவிய கருத்துக்கள் வாயிலாகவும் அதே போல விளையாட்டு ஆணையத்திலும் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டாங்க. ஏற்கனவே நாகராஜை மருத்துவமனையிலே போய் நேரடியாக விசாரித்தார்கள். அதன் பின்பு அந்த பாதிப்புக்குள்ளான மாணவியுடைய பெற்றோர் பூக்குடை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் நாகராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் பாதிப்பு உள்ளான மாணவிகள் தொடர்ந்து நாகராஜ் மீது புகார் அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே காவல்துறை தெரிவிக்கிறாங்க. மேலும் புகார் வந்தால் இந்த வழக்கில் அடுத்த கட்ட அந்த புகாரை சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நாகராஜை இன்னும் ஓரிரு நாட்களில் அவருடைய உடல்நிலையை பொறுத்து காவல் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறை முடிவு செய்திருக்காங்க. தடகள வீராங்கனை ஒருவருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்ததாக பயிற்சியாளர் நாகராஜனுக்கு 11 நாட்கள் நீதிமன்ற காவல் தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நாகராஜன் தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே மறுத்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு 11 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க கோகுல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.